ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்க. நம்ம வீட்டில் அடுத்த ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எண்டோர்லேயும் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மதுரைக்கு போகிறோம். ஸோ மதுரையில் தான் அந்த ஹாப்பி நியூஸ் இருக்குது. என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து சூப்பராக ரொம்ப எக்ஸைட்டடாக கிராண்டாக ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் கட்டிகிட்ருக்கேன். போகிறப்ப வந்து நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போய்ட்டோன்னா கொஞ்சம் செலவு மிச்சமாகும். அதனால தான் புளியோதரை, தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் வந்து நம்ம பேக் பண்ணிட்டுருக்கேன். இப்போ குழந்தை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து நம்ம பாப்பாக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெட் பனானா, பிஸ்கெட்ஸ், அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ புளியோதரை பார்த்திங்கன்னா இது வந்து புளியோதரை பொடி, வீட்டிலேயே நம்ம செஞ்சது புளியம் பொடின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து கலந்து சாதம் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் தயிர் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நம்ம தயிர் சாதம் கலந்து வச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற டைமில் அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும், இல்லை ஒரு மாதிரி திக்காகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சம்மர் வர ஆரம்பிச்சிச்சு, செம்ம சூடாக இருக்கும். நம்ம கரெக்டாக வெயில் டைமில் கிளம்புறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நான் கொஞ்சம் பால் சேர்த்து தயிர் சாதத்தை கலந்து எடுத்துகிட்டு போகிறேன். சாப்பிட்ற டைமில் அமிர்தமாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் பேக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சோண்டு பால் ஓட்டிங்க அப்படின்னா ரொம்ப புளிக்காது தயிர், சாப்பிட்ற டைமில் நல்லா வந்து கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப்ஸ் போட்டால் போதும். பொதுவாக பார்த்திங்கன்னா சாப்பாடு கட்டிட்டு எடுத்துகிட்டு போக மாட்டேங்க. பட் குழந்தை வச்சுட்ருக்கோம் அண்ட் வெளியில் செலவும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து ஃபுட்டு வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த டப்பாவும் இன்றைக்கி தான் வாங்கினேன். ரெண்டு டப்பா கலந்து பார்த்திங்கன்னா 600 ரூபாய்க்கிட்ட வந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். குழந்தைகள் ட்ராவல் பண்ணுறப்போ இப்போ இனிமேல் வந்து வெயில்களை வந்துருச்சு இல்லையா, ஸோ தயிர் சாதம் இந்த மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியான அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு எதமாக இருக்கும். அப்புறம் விவானுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறேன். ரேவந்த் வந்து வரலங்க, ரேவந்த்க்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ மாமியார் வந்து ரேவந்த் பார்த்துப்பாங்க. நானும் ஹஸ்பண்ட் விவான் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறோம். என்னவாக இருக்கும் அந்த குட் நியூஸ் அப்படின்னு உங்களுக்கு நல்ல குழப்பமாக இருக்கும்ல, கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த குட் நியூஸ் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நானும் வந்து அந்த கமெண்ட் படித்து அது கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நாளைக்கு வந்து பிரம்மாண்டமாக அந்த நல்ல செய்தியை அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் காட்டியாச்சு, இல்லை பேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அக்கா ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா நீங்கள் எல்லாமே கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ என்னோடய லைஃப்பில் நடக்கிற எல்லா முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை கெஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ஹாப்பியான விஷயம் வந்தாலும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதப்போ எனக்கு இன்னும் அது பல மடங்கு பெருகும். அதனால நான் வந்து ஜஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டிக்காக வந்து கெஸ் பண்ண சொல்கிறேன். மற்றபடி தப்பாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி விவானோட பால் பாட்டிலாம் ஸ்டெரிலைஸ் பண்ணி எல்லாம் செட் பண்ணியாச்சு. டைப்பர் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நமக்கு லஞ்ச் பேக், இதுவும் ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா விவான் குட்டிக்கு டேட்ஸ் கொடுப்பேங்க. ஸோ இந்த டேட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து எனக்கு ஜுபைதா சிஸ்டர் வந்து ஒரு வாட்டி கொடுத்தாங்க. நம்ம ஜாக்ஸ் கிச்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு வாட்டி கொடுத்தாங்க. அது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு அப்புறம் வந்து அந்த டேட்ஸை நம்ம கொண்டு போய் ஷாப்பில் காமிச்சு திருப்பி அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உள்ள. அது மாதிரி உள்ளே வந்து சீட்ஸ் இருக்கும், சீட்ஸ் எடுத்துகிட்டு கொடுக்கலாம். அது வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் போகிறப்ப ட்ராவலிங் வந்து கொண்டு கொடுக்கலாம். பட் வந்து ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 1000 கிட்ட வந்தது. ஸோ நான் வந்து ஒரு 1/2 kg வாங்கியிருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்பேக் நான் ரீசெண்ட் டைமில் இந்த ஒரு குட் நியூஸ்க்காக தான் வாங்கினேன். எப்படி இருக்குது மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேபியோட ட்ராவல் பண்ணுறோம். அது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரோலர் வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஏன்னா பெரிய பெரிய ஸ்ட்ரோலர்ஸ் பார்த்திங்கன்னா டிக்கி ஃபுல்லாக அடைச்சிருந்தா மற்ற லக்கேஜ் வைக்க முடியல அண்ட் ரொம்ப ஹெவியாக வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி அதை வந்து திருப்பி வந்து நம்ம மடிக்கணும்னாலும் கஷ்டப்பட்டு மடிக்கணும் வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லவ்லாப்பில் அர்பன் ஸ்ட்ரோலர் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ரெண்டு வீல்ஸ் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த வீல்ஸ் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ப்ளக் இன் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து திருப்பி வந்து மடிச்சு உள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக வந்து நம்மளுக்கு சர்ஃபேஸில் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ குழந்தைங்க பிடிச்சிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வந்து கம்ஃபர்டபுள் வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து 5 சேஃப்டி ஹேர்னஸ் இருக்குது. நீங்கள் வந்து குழந்தைங்க பெல்ட் போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேனோபி கொடுத்துருக்காங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் நல்லா வந்து உங்களுக்கு வந்து இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கீழே வந்து அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு வந்து அந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க,
நமக்கு ஏர் ப்ரீத் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மெட்டீரியல் அப்படின்றது. பின்னாடி நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பாப்பாவோட ஹைட் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும், அதாவது ஸ்லீப்பிங் பொசிஷன் செட்டிங் பொசிஷன் அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். கீழே வந்து நல்லா வைடான பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பின்னாடி வந்து உங்களுக்கு பிரேக் இருக்குது, ஸோ உங்களுக்கு அந்த பிரேக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீல்ஸ் மூவ் ஆகாது, உங்களுக்கு சேஃபாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 degrees வந்து ரொட்டேட் ஆகும், ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சாஃப்ட்டாக வந்து சர்ஃபேஸில் வந்து நீங்கள் ஸ்ட்ரோல் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வைடான ஸ்பேஸ் இருக்குது, ஸோ குழந்தைங்க நல்லா வந்து உங்களுக்கு அப் டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 to 8 years வரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு பட்டனை மட்டும் கிளிக் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அழகாக வந்து மணிஞ்சிரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாக ஒரு பேக் பேக் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதோட லிங்க்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறத செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக லைட் வெயிட்டாக இருக்குது இந்த ஸ்ட்ரோலர், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அமேசான்லேயும் லவ்லப் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். யாருது இந்த வெளில வா, உன்னோட ஸ்ட்ரோலர் எங்க? இந்த ஸ்ட்ரோலர் எடு, போகிறோம் ஸ்டார்ட் அப் பண்ணுமா? சார் வெளில வா, வெளில வா, இப்படி வா, அம்மா கை பிடிச்சிக்குவா, முடியா? ஆ பாட்டிக்கு பாய் சொன்னியா? மாங்க பாருங்க, பாய் சொல்றேன் பாருங்க, மா பாய் சொல்றேன் பாருங்க, லட்டு பாய் சொன்னியா? பாட்டிக்கு இங்க பாரு, போட்டுக்கிறியா செப்பல் போட்டுக்கிறியா? அது கழுவுறது எல்லாத்தையும் எடுத்துரு, வா போலாம் வா, பாய் சொல்லு அண்ணா, வா. நாங்கள் இப்போ கிளம்பிட்டோங்க. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கரெக்டாக ஒரு 10:30 11 o'clock வந்து மதுரை ரீச் ஆகிடும். நம்ம மதுரையில் வந்து ஆர்த்தி வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுக்குறேன் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஆர்த்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னா விவான் குட்டிக்கு வந்து ரொம்ப நேரம் மடியில் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிராங்கி ஆகிடுவான்றதுனால கொஞ்சம் என்டர்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அப்பப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் டைம் கொடுக்குறோம். இப்போ விவான் பார்த்தீங்கன்னா கார் சீட்டில் உட்கார வச்சு தான் கூட்டிகிட்டு போகலாம்னு பிளான் பண்ணோம். பட் ரேவந்த் இருந்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருந்துப்பான். ஸோ நான் முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா பின்னாடி கார் சீட்டை வச்சு தனியாக விடுறது கொஞ்சம் வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என் மடியில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டேன். அடுத்தது வந்து ஃபுட் சாப்பிட்ற டைம் இருந்துச்சு. மதியம் டைம் பார்த்திங்கன்னா அடிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 4 o'clock கிட்ட ஆகுதுங்க. ஸோ சாப்பாடு பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிடலாம். என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி கட்டு சோறு எடுத்துகிட்டு வந்து காரில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஃபீல் இல்லை? ஸோ உங்களை எத்தனை பேருக்கு இது பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி காரில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றோம், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் விவான் குட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா புளியோதரையை வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் தயிர் சாதம் வந்து வீட்டிலே கொடுத்துட்டேன், கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துட்டு அப்பப்போ எங்ககிட்ட கொஞ்சம் பொறிச்சுப்போம். ஸோ ரொம்ப நல்ல ஃபீலுங்க அது உண்மையிலேயே. குழந்தையோடு ட்ராவல் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் வந்து சில எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அவனுக்கு ரெட் பனானா எப்போவுமே கையில் வச்சுருப்பேங்க. ஏன்னா வந்து இன்கேஸ் நம்ம வெளியில் போகிறோம் அவனுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கலன்னா கூட நம்ம ஒரு பனானா கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பாப்பாக்கு எந்த ஃபுட்டு ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஃபுட் எப்போ கையில் வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் சொல்கிறேன். ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குனு நம்ம அதை எடுத்து கொடுத்துடலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 liters இந்த கேனில் எடுத்துகிட்டு போய் இது வந்து டெக்கத்தில் ஒன்று வாங்கினது. ஸோ நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வந்து த்ரூ ஜேர்னி வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, ஃபுல்லாக இதுவே கரெக்டாக இருக்கும். நாங்களும் சாப்பிட்டோம். ஸோ விவானுக்கு வந்து வீட்டிலே ஊட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துருந்ததுனால இப்போ வந்து அவனுக்கு ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி ரெட் பனானா கொடுக்குறேன். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி ட்ராவல் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த த்ரோ ட்ராவலில் நம்ம வந்து லஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்தோம், அப்புறம் வந்து காஃபிக்கு வந்து ஈவினிங் ஒரு பிரேக் எடுத்தோம், அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாகவே வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே தாங்க இருந்தோம். ஸோ குட்டீஸ் வச்சு ட்ராவல் பண்ணுறப்போ கண்டிப்பாக சொல்கிறேன், கொஞ்சம் பசங்க கிராங்கி ஆவாங்க. ஸோ அவங்க என்டர்டெயின் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி வெளி ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணிட்டு வீட்டிலேருந்து ஹெல்த்தியாக சில ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு போங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா த்ரோட் தான் அந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் குழந்தைங்களை வந்து நம்ம சேஃபாக பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் டைம் காட்டல அப்படின்னா வேறு ஏதாவது டாய்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா விவான் குட்டிக்கு வந்து இப்போ வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அந்த டாய்ஸுமே நான் வந்து ஃபைன் பண்ணல, அதனால தான் வந்து நான் அப்பப்போ அவனுக்கு ரைம்ஸ் போட்டுட்ருக்கேன். பேசு.
ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 கிட்ட வந்துருச்சு. நல்லா வந்து போது ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சூப்பரான பலாப்பழம் வித்துட்டு இருந்தாங்க. பட் எல்லாம் காயாக இருக்குது, ஸோ நான் எதுவும் வாங்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இப்போ திருச்சிக்கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிக்கலாம். விமான குட்டிக்கு வந்து இங்கே வந்து நான் பால் வந்து கொடுத்துருவேன். ஸோ நம்ம காஃபி கொடுக்க போய் அவனுக்கு பால் கொடுத்துருவேன். ஏன்னா இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, குழந்தைங்க வந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ராலை குடிக்க பழகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி அந்த பேப்பர் ஸ்டால்ஸ்லாம் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி எங்கள் பாப்பாவுக்கு வந்து பாலை குடிக்க வைங்க. இந்த மாதிரி அப்பப்போ ஸ்ட்ரா மூலிமா பாலை குடிக்க வைக்க நம்ம பழகினோம் அப்படின்னா ஃபீடிங் பாட்டில் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன இருந்தாலும் சிலிகான் நிப்பிள் தான் இல்லையா, அதுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி நம்ம ஸ்ட்ராலை கொடுக்குறது வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம இப்போ மதுரைக்கு வந்துட்டோங்க. ஸோ நாளைக்கு சூப்பரான வீடியோ வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.